கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கு ஆயிடுத்து இந்த பேண்டமிக் பீரியட் கிராஸ் பண்ணி. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பீரியட் கடந்திருக்கோம். நமக்கு நாமே ஒரு சொட்டு கொடுத்துக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்து, வேலையில்லா திண்டாட்டம், வீட்டுக்குள்ளே முடங்கி கடந்து, தொழில் பிஸ்னஸ் பண்ண முடியாத பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் மீறி ஒரு சில பிஸ்னஸ் இந்த பேண்டமிக் பீரியட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான். அது கூட ஆன்லைன் பார்த்திங்கன்னா, நமக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட் இ காமர்ஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை எது வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் போய் வாங்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் பொருள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேசுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்கள் எல்லோரும் தெரியும் என்ன அட்டாமியில் இருக்கும். இப்போது ஓரளவு அட்டாமினா என்ன, அந்த கம்பெனி எங்கே வந்திருக்குன்னு ஓரளவு உங்களுக்கு தெரியும். இதை வந்து நல்ல ஒரு முறையாக கேட்கணுன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் கிரிக்கெட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி ஒரு தோனி இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயரோட நம்ம வந்து மூவ் பண்ணி விளையாடுனா எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இல்லையா. அதே போல் ஐ மீன் எனி திங் ஃபார் தட் மேட்டர், ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ, ஒரு ஆர்ட் ப்ரோக்ராமோ, ஈவன் லாங்குவேஜ் லேர்னிங், எதுவுமே நமக்கு ஒரு கோச் வேணும். ஸோ அந்த கோச் இருந்து நம்ம பக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தா திறமையாக பண்ண முடியும், கரெக்ட். ஸோ அந்த வகையில் நமக்கு திறமையாக சொல்லித்தரத்துக்கு இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு, ப்ளஸ் நெட்ஒர்க் மார்க்கெட் இருந்திருக்காரு, பேன் இண்டியா ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு சாதிச்ச ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போகிறப்போ, ஸோ அவர் வந்து அட்டாமியினுடைய ப்ராடக்ட்னா என்ன, எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்காரு. ஸோ ஐ எம் இன்வைட்டிங் மிஸ்டர் வின்சென்ட் பால். ஈஸ் அ ஒன்லி சவுத் இண்டியன் ஐ மீன் அட்டாமி அச்சீவர். ஓகே, ஸோ வெல்கம் மிஸ்டர் வின்சென்ட். நன்றி, மிக்க நன்றி ரவி அவர்களே. இரண்டு ரவிகளுக்கும் நன்றி. ஆர் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு சிந்திச்சு பார்த்தோன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஜாப்ல வந்து செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்து ஒவ்வொரு ஜாப் வந்து ரொம்ப இந்த ஜாப் போனால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ ஜாப்ல வந்து ரெண்டு கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ஒன்று கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பிஎஃப்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த பெனிஃபிட் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு பென்ஷன் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணேன். ஸோ மந்த்லி சேலரி கிடைக்குது. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வெளியில வரும்போது ஒரு பென்ஷன் ஒன்று கிடைக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்தில் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல இந்த மாதிரி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா பென்ஷன் வரலாம். மேபி ஒரு 50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கலாம். அவங்க ஒர்க் பண்ற சமயத்துல வந்து ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, இங்க ஒர்க் பண்ற மாதிரி நினைச்சு உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த ஜாப்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, முத மாசத்துல இருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் மாதிரி உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மந்த்லி 20 லேக்ஸ் கம்பெனி போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ மந்த்லி 20 லேக்ஸ்னா உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளோ வரும், 2.4 crore. அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா. 10 கோடி ரூபா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு. 4 வருஷத்துக்குள்ள நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணி, டெய்லி எப்படி நீங்க ஜாபுக்கு போறீங்களோ அதே மாதிரி ஒர்க் பண்ணி கமிட்டடா இருந்தீங்கன்னா அப்படின்னா நிச்சயமாக அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு. எவ்வளோ பெரிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எங்க கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. இது தவிர மந்த்லி உங்களுக்கு கிடைக்கிறது வந்து எப்படின்னா, எப்படி ஒரு வேலைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா இதில் உள்ள ஹிஸ்ட்ரி நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். என்னன்னா, ஏற்கனவே இது வரைக்கும் பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா, சாதாரண நிலைமையில ஆரம்பிச்சவங்க சில பேருக்கு 3 மாசம், சில பேருக்கு 6 மாசம், சில பேருக்கு 1 இயர் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸாக வந்துடுறாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸ் அப்படித்தான், ஜஸ்ட் யூ ஹிட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படி வந்து இன்னைக்கு மாதம் வந்து 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த கம்பெனியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு 10 கோடி ரூபா அவார்ட் அண்ட் ரிவார்டு வாங்குறவங்க வந்து இருக்கிறாங்க.
இது மட்டும் இல்லாமல் மூணு தலைமுறைக்கு நீங்க வேலை இல்ல உங்களுக்கு கிடைக்காது. பாசிவ் இன்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க வந்து நிப்பாட்டுனா கூட, ஒர்க் பண்றத நிப்பாட்டுனா கூட, மாதம் எவ்வளவு நீங்க கடைசியா சம்பாதிக்கிறீங்களோ அது இன்கம் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எப்படி சார் ரெகுலரா வரும், நான் தான் பிசினஸ் பண்ண மாட்டேனே அப்படின்னா, நீங்க பிசினஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா உங்க டீம்ல உள்ளவங்க அவங்க அவங்களுக்காண்டி பிசினஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து கம்பெனியோட ஹிஸ்டரி. கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து $1.75 billion, அது கிட்டத்தட்ட 15,000 crore ஒரு வருஷத்துக்கு பிசினஸ் பண்றாங்க. வேர்ல்டுல வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி கண்டினியூஸா பாத்தீங்கன்னா நம்ம அட்டாமி தான். ஸோ இதை பத்தி இன்னைக்கு தெளிவா வந்து பார்க்க போறோம். இதற்கு காரணம் யாரு, இதோட ஹீரோ யாரு, ஃபியூச்சர் என்ன இருக்குது, ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிளான், நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும், இதெல்லாம் தான் இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீல் கோ த்ரூ த பிபிடி. பிபிடி வழியா பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரைட், சில சைடு ஸ்பீடா போவேன், சில சைடு வந்து கொஞ்சம் ஸ்லோவா போவேன். ஸோ இட்ஸ் அ பீப்புள் ஓரியன்ட் கம்பெனி. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியில வந்து ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து வீட்லயே சொல்லாம இந்த பிசினஸ் பண்றாரு, இறந்து போயிடுறாரு. இறந்து போன பிறகு இந்த கம்பெனில இருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த கம்பெனில இருந்து அவங்க வீட்டுல உள்ள அவங்க ஒய்ஃப்ட்டு சொல்லி அந்த ஐடியா அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்து மாதம் $25,000 அவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்குது. எவ்வளவு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பாருங்க. ஸோ பீப்புள் ஓரியன்ட் கம்பெனி, வெரி எத்திக்கல் கம்பெனி, ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தி கம்பெனி, நம்பிக்கையான கம்பெனி. ஸோ கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய தில்லு முள்ளெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நினைச்சா அவங்க இஷ்டப்படி இடத்த கொடுத்துருவாங்க. ஸோ நினைச்சா அவங்க ஐடியா எடுத்துருவாங்க. ஸோ கம்பெனி சரியா நடத்த மாட்டாங்க, ஒரு பெட்டி கடையை நடத்துற மாதிரி நடத்துவாங்க. இந்த கம்பெனி சிஸ்டம் ட்ரிவன் கம்பெனி, பீப்புள் ஓரியன்ட் கம்பெனி. கம்பெனியோட மோட்டோ வந்து செரிஷ் த ஸ்பிரிட், கிரியேட் த விஷன், ஃபாலோ த ஃபெய்த் அண்ட் சர்வ் இன் ஹியூமிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் நம்ம என்னன்ட்டு. ஸோ கம்பெனியோட சிஇஓ வந்து மிஸ்டர் ஹான்கில் பார்க். இவரோட விசேஷம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் பேங்க்ரப்டா இருந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்து 2009 கார் கேரேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அது நோட்டீஸ் போர்டு வந்து A4 ஷீட் தான் நோட்டீஸ் போர்டாக வந்து இருந்திருக்குது. இன்னைக்கு கரண்ட் சேர்மனாக வந்து இருக்கிறாப்புல, கொரியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்காப்புல, வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில சிஇஓ கவுன்சில் மெம்பராக வந்து அவர் வந்து இருக்கிறாரு. பெரிய ஒரு விஷனரி, எந்த கண்ட்ரி போனாலும் கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி வந்து தான் அந்த கம்பெனியில போய் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடியவர். ஸோ எதுலேயுமே வந்து நம்பர் 1 இருக்கணும், அதாவது கம்பெனி வந்து நம்பர் 1 இருக்கணும், ப்ராடக்ட் வந்து நம்பர் 1 இருக்கணும், ப்ராடக்டோட குவாலிட்டி நம்பர் 1 இருக்கணும், ரிசல்ட் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவர் தான் நம்ம கம்பெனியோட பிரசிடெண்டாக இருக்காரு, மிஸ்டர் ஹானியல் பார்க். ஸோ இந்தியாவோட எம்டி பார்த்தீங்கன்னா, எகெயின் ஈஸ் அ பிஹெச்டி, எம்பிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணி முடிச்சுட்டு, ஹி வாஸ் தேர் இன் கொரியா ஆல்சோ. ஃபேமிலி இஸ் அ கொரியன் அண்ட் இந்தியன் கொரியன் ஃபேமிலி, ஒய்ஃப் இஸ் அ கொரியன். ஸோ டாக்டர் ஆப்ரஹாம் லீ அப்படிங்கிறவரு, அண்ட் வெரி கமிட்டட், வெரி டிசிப்ளின், நல்ல ஃபோக்கஸ்ட். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷன், ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இந்தியாவில் வந்து நம்ம கம்பெனியை நம்பர் 1 கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் நம்ம கம்பெனி வந்து சிஓ கவுன்சில் மெம்பராக இருக்கிறாருல, அதுக்குள்ள ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்திக்கல் டைரக்ட் செல்லிங், ரொம்ப ரொம்ப எத்திக்கலா வந்து பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பிரின்சிபிள் சென்ட்ரிக் கல்ச்சர் உள்ள கம்பெனி இது. அதுக்கடுத்து கம்பெனி வந்து ரொம்ப க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸ் வந்து பார்ட்னர்ஸோட கம்பெனிக்கு ஏதாவது ஃபண்டு தேவைப்படுதுன்னா கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்றதுனால டோட்டல் சப்போர்ட் கிடைக்கும். டெக்னாலஜி கம்பெனியா இருக்கட்டும், அது அடுத்தது வந்து ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சக்சஸ். இன்னைக்கு வந்து இந்த கம்பெனில சக்சஸ் ஆகிருக்கிற நிறைய லீடர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே கம்பெனில அட்டாமியில வந்து கஸ்டமரா இருந்து ப்ராடக்ட்ல ரிசல்ட் வந்து அதுக்கு பிறகு இந்த பிசினஸ்ல சீரியஸா இறங்கி இன்னைக்கு ஒரு ராயல் மாஸ்டராவோ, கிரவுன் மாஸ்டராவோ, இம்பீரியல் மாஸ்டராவோ இருக்கிறாங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் த கம்யூனிட்டி. இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா புவர் பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஒரு 100 ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல ஆர்ஃபனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள்ல என்னென்ன உதவிகள் முடியுமோ அவ்வளோ உதவிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து, ஒரு செக்யூரிட்டி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, பல வருடங்களாக இந்தியாவில் இது வந்து
பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கம்பெனி இந்தியாவுக்கு வந்திருக்குது. அடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து கஸ்டமர் சென்டர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் இஸ் த பாஸ் சொல்லி சொல்லுவோம். அதை வந்து சொல்றது மட்டும் இல்லாம செயல்லையும் கம்பெனி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண 2009. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்றாங்க. யூஎஸ்ஏல கம்பெனி பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக யூஎஸ்ஏல யூஎஸ்ஏ கம்பெனி மட்டும்தான் நம்புவாங்க, வேற எந்த கம்பெனியும் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்ம கம்பெனி அப்படி இருக்கும்போது கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க. காரணம் என்னடான்னா, மற்ற கம்பெனி வந்து ப்ராடக்ட் வந்து $100 இருக்குன்னா, சேம் ப்ராடக்ட் வந்து ஒரு பியூட்டிகாரா இருக்கட்டும், இங்க வந்து $30 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சீப்பான ப்ராடக்டால இருக்கும், இதை யாரும் வாங்குவான்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சு ரிசல்ட்ஸ் பார்த்த உடனே, உதாரணம் ஒரு ஃபேஸ் கிரீம்னா முதல்ல ஃபேஸ்ல போடுறது கிடையாது, கையிலையும் காலையும் போட்டு பாக்குறாங்க. அது ரிசல்ட் வந்த உடனே தான் ஃபேஸ்ல போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போட ஆரம்பிச்சு நம்மளோட ஸ்டார் ப்ராடக்ட் ஹெமோஹிம் எல்லாம் வந்த பிறகு கம்பெனி வந்து பெரிய குரோத். இப்ப லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ்ல ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசி பார்த்தேன், ஒரே மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 250 சேல்ஸ் மாஸ்டருக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க கம்பெனில. இன்னைக்கு வந்து யூஎஸ்ஏல நல்ல குரோத். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அமேசிங், ஒரு 9 இயர்ஸ்க்குள்ள ஜப்பான்ல எல்லா கம்பெனியும் பீட் பண்ணிட்டு நம்பர் 1 வந்திருக்காங்க. பிகாஸ் ஜாப்பனீஸ் பீப்புள் தே பிலீவ் இன் குவாலிட்டி. அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கணும், ரிசல்ட்ஸ் நல்லா வரணும், அப்பதான் பிசினஸே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஜப்பான்ல நம்பர் 1 இருக்கும், கொரியால நம்பர் 1 இருக்கும், தென் கனடா, தாய்வான், சிங்கப்பூர், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, மெக்சிகோ, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, கொரியா, சைனா, இந்தியா. ஸோ ஒரு 17 கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 17 கண்ட்ரியா ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11th பொசிஷன்ல நம்ம வந்து வந்துட்டோம். லாஸ்ட் இயர் நம்மளோட சேல்ஸ் ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா $1.3 பில்லியன் இருக்குது. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியா வந்து இருக்குது. இந்த வருஷத்துல அதுக்குள்ள நம்ம $1.75 பில்லியன் வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டோம். எவ்ரி இயர் உங்களுக்கு குரோத் வந்து more than 30% வந்து குரோத் வந்து காம்பவுண்டட் குரோத் வந்து இருந்துகிட்டே இருக்குது, கம்பெனிக்கு வந்து இருந்துகிட்டே வந்து இருக்குது. ஸோ இதான் சேல்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற ஸ்லைடு. நெக்ஸ்ட் வீல் கோ. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து 2019 வந்து வேர்ல்டுல வந்து 20th பொசிஷன்ல இருந்தது, இன்னைக்கு 11th பொசிஷன் வந்து இப்போ வந்து top 10 கம்பெனி வந்து வந்துட்டோம். இன்னைக்கு வந்து top 10 வந்து கம்பெனி வந்து வந்துட்டோம். இது வந்து டைரக்ட் செல்லிங் நியூஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடலாம். 17 கண்ட்ரில வச்சு நம்ம top 10 வந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப 40 கண்ட்ரி ப்ரீ லான்ச்சிங்ல வந்து இருக்குது. ஸோ அந்த 40 கண்ட்ரிலையும் லான்ச் ஆன பிறகு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இகாமர்ஸ்ல வேர்ல்ட்ல டைரக்ட் செல்லிங்ல நம்ம நம்பர் 1 வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இன்னொரு 3 இயர்ஸ்ல within 3 to 4 இயர்ஸ் வந்து வி வில் பி நம்பர் 1 இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைடு. இன்னைக்கு இந்த கம்பெனியில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, 10 மில்லியன் இருக்காங்க. அது 1 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கம்பெனியில வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில வந்து கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் பேர் வந்து இந்தியாவில வந்து ப்ரீ லான்ச்சிங்லேயே வந்து மெம்பரா வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெய்டப் கேபிட்டல். பொதுவாக வந்து நெட் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருந்து பெய்டப் கேபிட்டல் வந்து 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 கம்பெனி லிஸ்டட் கம்பெனி வந்து இருக்குது. இந்தியாவில வந்து அப்ரூவ்டு கம்பெனின்னு சொல்லி சொல்லுவாங்க, கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கின கம்பெனி, கன்சூமர் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அந்த ப்ரொசீஜர் படி உள்ள கம்பெனிஸ். ஆனா அதிகமான தொகையை பெய்டப் கேபிட்டல பண்ண கம்பெனி வந்து அட்டாமி, 1.5 கோடி ரூபாய் வந்து 2019 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அவார்டு வந்து கொரியால வாங்கியிருக்கோம். 100 மில்லியன் எக்ஸ்போர்ட் அவார்டு வந்து 2019 வந்து வாங்கியிருக்கிறோம் நம்ம. அக்குமுலேட்டட் எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 430 மில்லியன். ஸோ வாட் இஸ் அட்டாமி? அட்டாமிங்கிறது என்னது? அதோட ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல வந்து இன்னைக்கு top 6 ப்ராடக்ட் எடுத்தோம்னா 4 ப்ராடக்ட் அட்டாமி ப்ராடக்டா வந்து இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்ச். அப்ப அதை யார் ரிசர்ச் பண்றாங்கன்னா கெய்ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கொரியன் அட்டாமிக் எனர்ஜிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெய்ரே வந்து பாத்தீங்கன்னா நாசாக்கு அடுத்தது வேர்ல்டுல நம்பர் 2 இருக்கிறதா 2000 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ற ரிசர்ச் பேட்டன்ட் ப்ராடக்ட் தான் வந்து அட்டாமிக் ப்ராடக்ட். ஸோ மேனுபேக்சர் யார் பண்றாங்க அப்படின்னா கோல்மார். கோல்மார் இஸ் த ஒன் ஹூ இஸ் மேனுபேக்சரிங் ஃபார் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், லாரியல், ஜான்சன் அண்ட் ஜான்சன், பெரிய பெரிய ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லாம் அவங்க தான் மேனுபேக்சர் பண்றாங்க. டைரக்ட் செல்லிங்ல ஆம்வே, ஹெர்பாலைஃப், ஏவான், ஓரிஃப்ளேம் அதெல்லாம் டாப் கம்பெனிஸ்க்கெல்லாம் அவங்க தான் மேனுபேக்சர் பண்றாங்க. அட்டாமி வந்து கெய்ரே,
அண்ட் கோல்மாரோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் ப்ராடக்ட் ரெடி ஆகுது. அதை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து நம்ம வந்து பண்றோம். ரிசர்ச்சுக்கு நம்ம வந்து அதிகமான அளவு நமக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க. நம்ம எம்ப்ளாயிஸ்ல 30% வந்து ரிசர்ச்லாம் நம்ம வந்து இருக்கிறாங்க. அதுக்காண்டி நம்ம டோட்டல் சேல்ஸ்ல வந்து 6% வந்து ஆர்என்டிக்கு நம்ம வந்து வருஷம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கெய்ரே அண்ட் கோல்மார் அட்டாமி இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பா வந்து இருக்குது. ரைட், நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜியிலையும் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் வேர்ல்டுல பெஸ்ட் பார்ட்னர்ஸ் தான் நம்ம வந்து கையில வச்சிருக்கோம். லேட்டஸ்ட் ஏஆர்விஆர் எல்லாம் அடாப்ட் பண்ணி நம்ம வந்து உதாரணம் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்க பாப்பீங்க அட்டாமி மால். நம்ம வந்து மால் கான்செப்ட் லைக் அமேசான் ஃபிளிப்கார்ட் அலிபாபா மாதிரி. ஸோ நம்மளோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட சிஓட விஷன் 2030 வந்து $100 billion. இன்னைக்கு வந்து $1.75 billion வந்து $100 billion எப்படி போகும்னா எப்படி இந்த கம்பெனி ஜீரோ டு $1.75 billion வந்ததோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சிருக்கிறோம் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில. ஸோ இன்னைக்கு வந்து அட்டாமி மால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 450 ப்ராடக்ட். ஆசா மால்னு ஒன்று இருக்குது, அந்த மால்ல கிட்டத்தட்ட 100,000 ப்ராடக்ட் பிராண்டட் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து அட்டாமி. ஸோ இதுல வந்து நம்ம லேட்டஸ்டா நீங்க என்ன வாங்கினாலும் சரி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்களே ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க போட்டு பார்த்து கலர் சூட் ஆகுதா எல்லாம் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். வெதர் இட்ஸ் அ ஷர்ட் ஆர் கோட் ஆர் பேண்ட், ஸோ பெல்ட், ஷூ, எதுனாலும் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான டெக்னாலஜியை நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்லைடு. இந்த ஸ்லைடு தான் கம்பெனி எப்படிப்பட்ட எஃபிஷியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து top 10 கம்பெனி வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஆவரேஜ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 26%. ஆனால் அட்டாமியில வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஒன்லி 6% தான். அப்போ வந்து 20% நமக்கு அதிலே சேவ் ஆகுது. ஆனால் இந்த 20% கம்பெனி என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2000 செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் கோவிட் என்ன ஆயிருது அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் கோவிட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கு. நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா இன்னொரு 2 மந்த்ஸுக்கு பிறகு டோட்டலாக ஃப்ரீ ஆயிடுவோம்னு நம்பப்படுறோம். உலகத்துக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இந்தியாவில் எப்படி இந்த அளவுக்கு டிக்ளைன் ஆகி இவ்வளோ குயிக்காக முடியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நினைக்கிறேன் வித் பிஃபோர் 2 days ஒன்லி 8,000 cases வருதார் ஆல் ஓவர் இந்தியா. அதில் வந்து 5,000 வந்து ஒரே மாநிலத்தில் இருக்கு, கேரளாவில் இருக்குது. ஸோ குளோபல் அடுத்தது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிட்டர்ன் ரேட். top 30 கம்பெனிஸ்ல வந்து 100 ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா 3 ரிட்டர்ன் பண்றாங்க. ஏன்னா மணிபேக் பாலிசி வந்து இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி அண்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இட் இஸ் அ கண்டிஷன், ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா 30 டேஸ்க்குள்ள மணிபேக் கேரண்டி கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ 100 வாங்கினா 3 ரிட்டர்ன் பண்றாங்க. பட் அட்டாமியில எப்படி அப்படின்னா 100 வாங்கினாங்கன்னா 0.19% தான் ரிட்டர்ன் பண்றாங்க. அதாவது 1000 ரெண்டு பேர் கூட ரிட்டர்ன் பண்றது கிடையாது. அப்ப காரணம் என்ன, எல்லா ப்ராடக்ட்டுமே இதுல ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்கா ரிசல்ட்ஸ் கிடைக்குது. உதாரணமா சொல்ல போனா நம்ம கிட்ட ஹேர்டானிக் இருக்கு, அந்த ஹேர்டானிக்கோட ரிசல்ட்ஸ் டெய்லி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. டெய்லி வந்து போட்டோஸ் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. 1 month before now போட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஹைட்ரா பிரைட்டனிங் ரிசல்ட்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸை பாருங்க, நாங்க போட்டு 1 week 10 days 15 days ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் அற்புதமான ப்ராடக்டா வந்து இருக்குது. ஸோ நம்ம சிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் மேகசீன்ல கவர்ல இருந்திருக்கிறாரு, ஃபார்ச்சூன் மேகசீன்ல கவர்ல இருந்திருக்கிறாரு. ஸோ ஹி இஸ் அ வெரி ரினோன்ட் பர்சனாலிட்டி. ஸோ அட்டாமி இஸ் ரீரைட்டிங் ஹிஸ்டரி ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். காரணம் என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் நேரம் பேசி ஒரு ப்ராடக்டை வித்து ப்ராடக்டை டெலிவர் பண்ணி பண்ணுவாங்கன்றது. ஆனால் அட்டாமி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவோ இ காமர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஆன்லைன்ல தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும், டைரக்டா நம்ம ஒரு கஸ்டமருக்கு வேணும்னா அவங்க அட்ரஸை கொடுத்தாங்கன்னா ஆன்லைன்ல அமேசான் மாதிரி அது டெலிவரி வந்து வந்துருது. அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் வந்து கொண்டு வர முடிஞ்சுது. இனிமேலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண போறோம். அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், மாஸ்டேஜ் ஸ்ட்ராட்டஜி, அப்சல்யூட் குவாலிட்டி அப்சல்யூட் பிரைஸ். இதை உங்களுக்கு நான் ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னடா, இன்னைக்கு வந்து வாட் இஸ் அப்சல்யூட் குவாலிட்டி அண்ட் அப்சல்யூட் ப்ரைஸ். பீப்புள் சே ஆப்பிள் டு ஆப்பிள் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும்.
என்ன சார் ஆப்பிள் டு ஆப்பிள்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணமாக ஒரு கார் எடுத்துக்கோங்க, நீங்க வந்து ஒரு ஆல்டோவையோ ஒரு ஸ்விஃப்டையோ மெர்சிடிஸ் ஆர் பிஎம்டபிள்யூட கம்பேர் பண்ண மாட்டீங்க. கம்பேர் பண்ணணும்னா மெர்சிடிஸ் பிஎம்டபிள்யூ ஆடி சேம் ரேஞ்சில் உள்ளதான் நீங்க வந்து கம்பேர் பண்ணுவீங்க. அப்படி நம்ம இங்க வந்து கம்பேர் பண்றதுன்னு பார்த்தோம்னா உலக தரம் வாய்ந்த கம்பெனிஸ் நம்மள மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணோம்னா 100% நம்ம ப்ராடக்டோட எஃபிகசி கூட இருக்கும், ஆனா பிரைஸ் கம்மியா இருக்கும். உதாரணமா வந்து பாத்துக்கோங்க, ஒரு அமெரிக்கன் கம்பெனி வேர்ல்டுல நம்பர் 1 உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு போடுறது இந்த ஐ பேக்னு சொல்லுவாங்க, அந்த போடக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்க 15 ml 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நம்ம 40 ml வந்து 1675. ஸோ அதை 40 ml கன்வெர்ட் பண்ணணும், அவங்களோட ரேட்டு 4100 ரூபா, நம்ம ரேட்டு 1675. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பீலிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம சேம் குவான்டிட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம இது 755 ரூபாய்க்கு வருது, அவங்க இது வந்து 1392 ரூபா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்டானிக் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3825 ரூபா, 200 ml அங்கே வாங்கினோம், ஆனால் நம்ம இது 200 ml வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1062 ரூபா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமியில் வந்து என்ன ஈவினிங் கேரில் வந்து பீலிங் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, வெறும் 755 ரூபீஸ். சேம் திங் 120 ml, ஆனா அங்க வந்து 20 ml வந்து 4000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ சார் அது எப்படி சார் இருக்க முடியும், அப்ப அது வந்து சூப்பராக இருக்கும்ல அப்படின்னா நம்ம கேரண்டியே அதுதான். எந்த கம்பெனியோட இதையும் நீங்க வந்து பண்ணுங்க, நீங்க மேட்ச் பண்ணுங்க, குவாலிட்டி வந்து அன்பீட்டபிள் குவாலிட்டி. அது உதாரணமா வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், ஹெமோஹிம் நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இன்னும் வரல வரப்போகுது. அட்டாமி வந்து எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிறதுக்கு முன்னால் அதோட ரேட் வந்து $750 மார்க்கெட்ல வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. எடுத்து நம்ம மொத்தமா எடுத்து வாங்கி அதை வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வால்யூம் பண்றோமோ அதே மாதிரி சேலை குறைச்சி இன்னைக்கு வெறும் $150 நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம தட் இஸ் வை அட்டாமி இஸ் த பெஸ்ட், தட் இஸ் வை வி ஆர் காலிங் அப்சல்யூட் குவாலிட்டி அப்சல்யூட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட சார்ட்டே நிறைய இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். சில ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பேஸ்ட்டை பற்றி சொல்ல போனோம்னா நம்மகிட்ட ப்ரொப்பலிஸ் பேஸ்ட்டு, இந்த ப்ரொப்பலிஸ் பேஸ்ட் உள்ளது இன்னொரு கம்பெனி வந்து ஃபார் எவர் லிவிங் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா 130 கிராம் வந்து 512 ரூபா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு, நம்ம இது 200 கிராம் வந்து 300 ரூபா தான். ஸோ ப்ராடக்ட் வந்து அமேசிங் குவாலிட்டி. நெக்ஸ்ட் GSGS குளோபல் சோர்சிங் குளோபல் சேல்ஸ். என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி எங்க போனாலும் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 200 ஏக்கர் வாங்கியிருக்காங்க, இங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் எது எது ஃபேமஸு, இந்தியாவில் எது எது முக்கியம் அப்படின்னா உலகிலிருந்து முக்கியமாக இந்தியாவிலேருந்து எதிர்பார்க்கறது வந்து மஞ்சள் டர்மரிக், இந்த டர்மரிக்கை வச்சு குர்குமின் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த மஞ்சள் வச்சு இதுவரைக்கும் இல்லாத குவாலிட்டியை பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் ரெடி பண்ணி மேக் இன் இண்டியா பண்ணி வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பண்ணுவோம். அந்த மாதிரி சில ப்ராடக்ட் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இந்த மேட்டர் நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிரும், ப்ரைஸும் நமக்கு வந்து சில ப்ராடக்ட் நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணும்போது ப்ரைஸும் நமக்கு கம்மியாயிரும். அதே மாதிரி லாஜிஸ்டிக் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு, லாஜிஸ்டிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டில் 3rd largest கம்பெனின்னு இருக்குது. அந்த 3rd largest கம்பெனி வந்து டார்சல் அப்படின்னு சொல்லி பேரு, அவங்களோட தான் நம்ம வந்து டை அப் வந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம அதை பற்றி விரிவாக அடுத்த ஸ்லைட்லையும் பார்த்துக்கலாம். நம்ம நான் சொன்ன மாதிரி மாஸ்டிஜ் ப்ராடக்ட், வாட் இஸ் மாஸ்டிஜ், மாஸ் பிளஸ் பிரஸ்டீஜ் ப்ராடக்ட் இஸ் கால்ட் மாஸ்டிஜ் ப்ராடக்ட். இந்த டேர்ம் வந்து நம்ம வந்து அட்டாமிக்காண்டி நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்னலாம் ரேஞ்சஸ் இருக்குங்க, ஹெல்த் கேர் இருக்கு, பர்சனல் கேர் இருக்கு, பியூட்டி கேர் இருக்கு, ஸ்கின் கேர் இருக்கு, ஹோம் கேர் இருக்கு, கார்மெண்ட்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. வீட்டில் நீங்க வந்து சிம்பிளா சொல்ல போனா இந்த 2 மாதம் ஃபங்க்ஷன் ஆன பிறகு நீங்க அமேசான்ல வாங்க வேண்டிய தேவையில்லை, ஃபிளிப்கார்ட்ல வாங்க வேண்டிய தேவையில்லை, அவன் இல்லை அட்டாமியில் வாங்கினா போதும், எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே வந்துடும், எல்லா ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ப்ரைஸில் கிடைக்கும் சார். ஆனால் அமேசானில் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும், ஆனால் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம கம்பெனியில் மந்த்லி இன்கம் கிடைக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிட்டே போகும், ரீட்டைல் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், இது தவிர வந்து நிறைய போனஸ் உங்களுக்கு கிடைக்கும்,
நீங்க இந்த கம்பெனில சீரியஸா எடுத்துட்டு நீங்க பார்ட் டைம் பண்ணா கூட உங்களுக்கு கீழே ஃபுல் டைமர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து 10 கோடி ரூபாய்க்கு அவார்ட் அண்ட் ரிவார்ட் இருக்குது. ஸோ வேர்ல்டுல நம்பர் ஒன் ப்ராடக்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா $1 பில்லியன் மேல சேல் ஆயிருக்கிறது நம்ம ஹெமோஹிம் தாங்க. நீங்க ஹெல்த் கேர்ல வேர்ல்டுல நம்பர் ஒன்னுனா ஹெமோஹிம். 108 வியாதியில இருந்து நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெமோஹிம் ப்ராடக்ட் தான். ஈவன் வந்து 4th stage உள்ள வந்து கேன்சர்ல ரிசல்ட்ஸ் எல்லா டெஸ்டிமோனியல்ஸும் இருக்குது. ஹார்ட் அட்டாக் ரிசல்ட்ஸ், பேரலட்டிக் உள்ளவங்க, டயபெட்டிக்ஸ், இது வந்து 108 டிசீஸ்ல இது வந்து கம்பெனில இருந்தே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசீஸ்ல வந்து நமக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணது, எப்படி நமக்கு கண்ட்ரோல் பண்ணதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்ட்ல நம்பர் 2 செல்லிங் ப்ராடக்ட். ஜஸ்ட் இமேஜின், வி ஆர் நாட் நம்பர், நம்ம நம்பர் 1 கம்பெனி கிடையாது. 11th அபிஷியலா வந்திருக்கிறோம். இந்த வருஷம் தான் இப்ப டாப் 10ல வரப்போறோம். ஆனா வேர்ல்ட்ல நம்பர் 1 நம்ம தான், வேர்ல்ட்ல நம்பர் 2 அப்சல்யூட் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செகண்ட் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வந்து வேர்ல்டுல வந்து இதுதான். ஸ்கின் கேர்ல வேர்ல்டுல நம்பர் 1 வந்து அப்சல்யூட் ஸ்கின் கேர் தான். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பிரஷ் பாத்தீங்கன்னா எகைன் பாக்டீரியா ஃப்ரீ. ஒரு செகண்டுக்கு ஒரு பிரஷ் வந்து சேல் ஆகுது. மொத்தம் வந்து 2019ல 3 கோடி சேல் ஆச்சு உங்களுக்கு. ஸோ இது பிரஷ்ஷை பத்தி உள்ளது. நெக்ஸ்ட் ஃபேம். ஃபேம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 5th பொசிஷன்ல இருக்குது. நம்பர் 6 வந்து ப்ரொபயாட்டிக் அப்படிங்கிறது. இட்ஸ் அ ஸ்கின் கேர் ப்ராடக்ட். 2019ல வந்து குட் டிசைன் அவார்டு வாங்கின கம்பெனி. நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எகைன் ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ அப்சல்யூட் செல் ஆக்டிவ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 1027 கோடி, 48 லட்சம் வந்து செட் வந்து சோல்ட் ஆயிருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வந்து நிறைய அவார்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது அப்சல்யூட் ஸ்கின் கேர். ரைட். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி இருக்குது, வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் டீ இருக்குது. ஸோ நிறைய இந்த வருஷம் மட்டும் இன்னொரு ஒரு 50 ப்ராடக்ட் வரப்போகுது. 50 ப்ராடக்ட் இருக்குது. இன்னைக்கு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோஸ் பாருங்க. மற்ற டிட்டர்ஜென்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரைஸ் காம்படிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா 20 ml போட்டாச்சுன்னா ஒரு தடவை வாஷிங் மிஷின் நீங்க வந்து பண்ணிடலாம். அப்போ வந்து நீங்க 20 துணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு துணிக்கு உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு 1 ரூபா தான் ஆகுது. ஸோ வெரி எக்கனாமிக்கல் ப்ராடக்ட் ஆல்சோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்க வாங்கி நீங்க யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே கிடையாது, அதனால துணி எதுவுமே வம்பு பண்ணாது அப்படிப்பட்டது. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் பார்த்தோம். அடுத்தது வந்து ப்ராடக்டை பத்தி பார்த்தோம். மார்க்கெட்டிங் பிளான் பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பத்தி நம்ம வந்து பேசலாம். என்ன பேசலாம்னா இது வந்து ஒரு குளோபல் ஐடி நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. ஃபேமிலிக்கு ஒரு ஐடி கொடுக்குறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ஐடி, குளோபல் ஐடி. இந்தியாவில இருந்துட்டே உலகம் புறம் பண்ணலாம். எப்படி சார், கொரியால இருந்துட்டே எப்படி உலகம் புறம் பண்ணாங்க? அவங்களுக்கு கொரியன் லாங்குவேஜ் தவிர ஒண்ணுமே தெரியாது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிச்ச ஒரு லேடி இன்னைக்கு வந்து ஒரு கிரவுண்ட் மாஸ்டரா வந்து இருக்கிறாங்க. ஒன்னும் செய்யல. ஜப்பானீஸ்ல வந்து கைசன்பாங்க. கண்டினியூஸ் எஃபர்ட், டெய்லி பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். இது வந்து ஒரு பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கக்கூடிய கம்பெனி. பெரிய அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து இருக்குது உங்களுக்கு. இன்னொன்னு சிங்கிள் ஐடென்டி அன்லிமிட்டெட் டெப்த் இன்கம். இதை வந்து யூஎல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. 100th level, 1000th level, 1 லட்சமாவது level, 3 ஜெனரேஷனுக்கு எவ்வளவு பிசினஸ் வந்தாலும் எந்த ஒரு பிசினஸும் வேஸ்ட் ஆகாது. எல்லா பிசினஸ்க்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பிளானை நம்ம டீட்டெயில நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் நோ ஜாயினிங் ஃபீ. இது இந்தியால எந்த கம்பெனில சேர்ந்தாலும் ஒரு ஜாயினிங் ஃபீ கிடையாது. நோ ஆனுவல் ஃபீ. இதுக்கு ஆனுவல் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ வந்து கிடையாது. மந்த்லி கம்பல்சரி பர்ச்சேஸ்னு எவ்ரி மந்த் இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க போகும்போதும் கண்டிப்பாக நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேல நீங்க வாங்க வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். அடுத்தது வந்து நோ ஸ்டாக் கீப்பிங், நோ லைன் ஸ்னாச்சிங், வெரி எத்திக்கல் கம்பெனி. நோ ஆன்லைன் செல்லிங். நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டு நான் வித்துக்கிறேன் அந்த மாதிரி அது மாதிரி பண்ணக்கூடாது. ரீட்டைலும் நீங்க வந்து பண்ணக்கூடாது. டைரக்டா கஸ்டமர்ஸ்ட்டு தான் இது வித்தாகணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பைனரி சிஸ்டம் வாங்க. ஸ்டார்டிங் வந்து பைனரி சிஸ்டம்,
ரெண்டு டீம் லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம் அன்லிமிட்டட் லெவல் வரைக்கும் இருக்கும். குளோபலி ஒன் சிஸ்டம், குளோபல் சேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து குளோபல் ஐடியா வந்து வருது. ஸோ நம்ம காம்பன்சேஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் கம்பெனி எப்படி கொடுக்குறாங்கன்னா பாயிண்ட் வேல்யூ, அது என்னங்கிறத பார்ப்போம். அதில் 44% நமக்கு ஜென்ரல் கமிஷன் பைனரி கமிஷனாக கொடுத்துட்றாங்க. 20% வந்து மாஸ்டர்ஷிப் போனஸ் அண்ட் அவார்ட் அண்ட் ரிவார்டில் கொடுத்துட்றாங்க. 6% வந்து சென்டர் ஃபீ, எஜுகேஷனல் சென்டர் ஃபீயாக கொடுத்துட்றாங்க. அண்ட் கம்பெனியோட ஷேர் வந்து 30% இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 70% பிவி வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் பிவி இஸ் பிரிண்டட், ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் பிவி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த பிவி எதுக்குங்க, இப்ப நம்ம வந்து 17 கண்ட்ரில இருக்கோம், இன்னொரு 40 கண்ட்ரி ஓபன் ஆக போகுது, ப்ரீ லான்சிங் போயிட்டு இருக்குது. அப்ப 57 கண்ட்ரில ஓபன் ஆகி இருக்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கரன்சி இருக்குது, ஒரு காமன் டினாமினேட்டர் வேணும் அப்படின்னு தான் பிவி. அப்ப அந்த பிவி எவ்வளவு இருக்குது, 1 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1 ரூபாய்க்கு 4 பிவியும் இருக்கலாம், 5 பிவியும் இருக்கலாம், 6 பிவியும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து டிபி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் வந்து 6700 பிளஸ் ஜிஎஸ்டி வரும், அதுக்கு பிவி எவ்வளவுன்னா 60,000 பிவி. அப்சல்யூட் ஸ்கின் கேர் ஒரு 6 ப்ராடக்ட் சேர்ந்தது, அவங்க மொத்தம் 14,500 ரூபா, அது வந்து டிபி, அதுக்கு வந்து பிவி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 128,000 பிவி. பட் சில ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு பிவி கம்மியா இருக்கும், டூத்பேஸ்ட் டூத் ப்ரஷ்ஷு, சில இதில் உங்களுக்கு பிவி வந்து கம்மியா இருக்கும், சில இதில் வந்து கூட இருக்கும் பாயிண்ட் வேல்யூ. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிவி வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ லைஃப் டைம் அக்குமுலேஷன் பர்சனல் பிவி, உங்களோட பர்சனலா நீங்க வாங்குறது வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், எப்பவுமே ஃபிளஷ் அவுட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு மேக்சிமம் உங்களோட பர்சனல் பர்ச்சேஸ் வந்து 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கலாம், அதுக்கு மேல உங்க பேர்ல வாங்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்க டீம் லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம் மேட்ச் ஆகும் போது, மேட்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபிளஷ் அவுட் ஆகாது, மேட்ச் ஆகும் போது தான் ஃபிளஷ் அவுட் ஆக முடியும். அடுத்தது வந்து ஜாயின் பண்ணும் போது மினிமம் எவ்வளவுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா 10,000 பிவி, அது 1,700 ரூபா, 1,800 ரூபா, 2,000 ரூபாய்க்கு வாங்குங்கிறாங்க. ஆனா நீங்க சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னா இப்ப நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு மாத்திட்டு இருக்கோம், குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்க ஒவ்வொருத்தரும், அப்பதான் நீங்க சீக்கிரம் ஒவ்வொரு லெவலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 4 நம்ம கமிஷன், 1 ஜெனரல் கமிஷன், மாஸ்டர்ஷிப் போனஸ், மாஸ்டர்ஷிப் ப்ரமோஷன், எஜுகேஷனல் கமிஷன், 4 விதமான கமிஷன் இருக்குது. ஜென்ரல் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் கிடைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் கமிஷன். பைனரி இன்கம் வந்து வெனஸ்டே டு டியூஸ்டே எவ்ரிடே கட் ஆஃப் வந்து வச்சிருவாங்க. உங்களுக்கு வெனஸ்டே டு டியூஸ்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த டியூஸ்டே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4 டியூஸ்டே இல்லாட்டி 5 டியூஸ்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, நீங்க 10,000 பிவியில ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபா வந்து உங்களுக்கு பிவி ஆட் ஆயிரும். வேற லெஃப்ட் டீம்ல அக்குமுலேட் பண்ணி 3 லட்சம் பிவி வரும்போது, ரைட் டீம்லேயும் 3 லட்சம் பிவி வரும்போது உங்களுக்கு 1,321 ரூபா, இதுல என்ன இன்கம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு 1,321 ருபீஸ். இதை விட அதிகமான இன்கம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கி நீங்க சேல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு செல்ஃப் பிவி 3 லட்சம் பிவி, அதை ரூபாவில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 40,000 ரூபாய்ல 45,000 ரூபா வரும்போது உங்களுக்கு இந்த 3 லட்சம் ரூபா டீம் சேல்ஸ் வந்து மேட்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட 4,000 ரூபா கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க 4,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா எப்போ சார் கிடைக்கும், எப்பப்பெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்பப்போ கிடைக்கும். முதல்ல இனிஷியலாக 10 நாளைக்கு 1 தடவை ஆகலாம், 15 நாளைக்கு 1 தடவை ஆகலாம், வேற 1 வாரத்துக்கு 1 தடவை ஆகலாம், வேற 5 நாளைக்கு 1 தடவை ஆகலாம், வர வர உங்களுக்கு குயிக் ஆகி 1 நாளைக்கு 4,000 ரூபா வர ஆரம்பிக்கலாம். அப்போ 25 நாளைக்கு உங்களுக்கு சண்டே கிடைக்காது, 25 நாளைக்கு கிடைக்கும், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க இந்த ஸ்டேஜில் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வால்யூம் வர ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்க போயிடலாம். 7 லட்சம் பிவி மேட்சிங் அந்த லெவல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கூட கொஞ்சம் ஒரு 60,000 ரூபாய்க்கு வாங்கி பர்சனல் பிவியும் 7 லட்சம் பிவி பண்ணணும் நம்ம. அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்கம் வந்து 8,000 ரூபா, எப்பப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ 8,000. 3 லட்சம் பி மேட்ச் ஆச்சுன்னா 4,000, 7 லட்சம் பி மேட்ச் ஆச்சுன்னா 8,000 உங்களுக்கு வந்து வரும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து 15 லட்சம் பி மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு 16,000 ரூபா வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் பிவியும் 15 லட்சம் பிவியாக வந்து இருக்கணும். அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 லட்சம் பிவி மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு 24,000 ரூபா வந்து வரும்.
அப்படி வரக்கூடிய சமயத்துல உங்க இன்கத்துல இருந்து நீங்க கூட கொஞ்சம் வாங்கி 24 லட்சம் பிவி நீங்க வாங்க வேண்டிய இருக்கும். இதற்கு பிறகு பெர்சனல் பிவியே நீங்க வாங்க வேண்டாம். வருஷத்துக்கு நீங்க 250 ரூபாய் 300 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினா கூட போகும் உங்களுக்கு, அதுக்கு மேல தேவையில்லை. ஆனா அந்த 24,000 ரூபாய் இருக்கிறது வால்யூம் அதிகமாக அதிகமாக 80,000 ரூபாய் வரைக்கும் போகும். அதாவது ஒரு நாளைக்கு இன்கம் வந்து 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். 25 நாளைக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட பைனரி இன்கம் 20 லட்சம் ரூபாய் உங்க வரைக்கும் மேக்சிமம் கிடைக்கலாம். 1321 ரூபால இருந்து 20 லட்சம் ரூபாய் ஒரு உங்களுக்கு மாதத்துக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கொண்டு போயிடலாம். நீங்க ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் கம்பெனில வந்து இருக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமா, அவங்களோட இன்கம் 1 கோடி ரூபாய் கூட இருக்குது. அப்ப 20 லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜெனரல் கமிஷன்ல வருது அப்படின்னா, மீதி உள்ள அமௌண்ட் எங்க வருதுன்னா மாஸ்டர்ஷிப் போனஸ் தாங்க வருது. அப்ப இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 மாஸ்டர்ஷிப் லெவல் இருக்கு. சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர், ஷேரன் ரோஸ் மாஸ்டர், ஸ்டார் மாஸ்டர், ராயல் மாஸ்டர், கிரவுன் மாஸ்டர், இம்பீரியல் மாஸ்டர். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் அலோகேட் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் மாஸ்டருக்கு 10% பிவில இருந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 20%ல 50%, பாதியை வந்து சேல்ஸ் மாஸ்டர் கொடுத்துறாங்க. டைமண்ட் மாஸ்டருக்கு 5%, ஷேரன் ரோஸ் மாஸ்டருக்கு 2%, ஸ்டார் மாஸ்டருக்கு 1.2, ராயல் மாஸ்டருக்கு 1%, கிரவுன் மாஸ்டருக்கு 0.5, இம்பீரியல் மாஸ்டருக்கு 0.3. சரிங்க சார், இம்பீரியல் மாஸ்டருக்கு 0.3 தானா அப்படின்னா கிடையாது. டைமண்ட் மாஸ்டருக்கு உள்ள போனஸும் அவருக்கு கிடைக்கும், சேரோனுக்கு உள்ள போனஸும் கிடைக்கும், ஸ்டாருக்கு உள்ளதும் கிடைக்கும், ராயலுக்கு உள்ளதும் கிடைக்கும், கிரௌனுக்கு உள்ளதும் கிடைக்கும், இம்பீரியல் மாஸ்டருக்கு உள்ளதும் கிடைக்கும். எல்லாம் ஆட் ஆகி அவருக்கு கிடைச்சிட்டே போகும். இதுதான் ஒரு பெரிய பியூட்டி இந்த கம்பெனியில, மிகப்பெரிய ஒண்ணு. அப்ப இம்பீரியல் மாஸ்டர் எவ்வளவு வாங்குறாங்க, 70 லட்சம் வாங்குறாங்க, 1 கரோர் இன்கம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மந்த்லி 2 சேலஞ்ச் உண்டு, 15 நாள், 1 to 15 days. அதற்கு அடுத்தது 16 to 30 நாள். இந்த 15 நாளைக்குள்ள நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதை கால்குலேட் பண்ணி அந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 15 நாளைக்குள்ளது 22ஆம் தேதி கொடுப்பாங்க, செகண்ட் 15 நாளைக்குள்ளத அடுத்த மாசம் 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ இப்ப மாஸ்டர்ஷிப் போனஸ் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, ஏன்னா நாட்கள் எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுல சாதாரண லெவல் ஆரம்பிக்கிறவங்க சேல்ஸ் மாஸ்டர் ஆகி, அது பிறகு டைமண்ட் ஆகி, அது பிறகு ஷேரன் ரோஸ் மாஸ்டர் ஆகிறாங்க. மொதல் 3 மாஸ்டர்ஷிப் பத்தி நம்ம நல்லா பார்ப்போம். சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர், ஷேரன் ரோஸ் மாஸ்டர், ஒரு தடவை ஆயாச்சுன்னா லைஃப் டைம் உங்களுக்கு ரேங்க் வந்து மெயின்டைன் ஆகும். ஆனா நீங்க அந்த வால்யூம் பண்ணாதான் அதுக்குள்ள போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப லெப்ட் டீம்ல எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 நாள்ல 25 லட்சம் பிவி பண்ணணும் லெப்ட் டீம் அண்ட் ரைட் டீம். அப்ப ரூபால எவ்வளவு பண்ணணும், 4 லட்சம் 4 லட்சம் மேட்சிங் பண்ணணும், 15 நாள்ல மேட்சிங் பண்ணணும். அப்ப நீங்க எத்தனை தடவை மேட்சிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், 3 லட்சம் பிவி மேட்சிங் பண்ணணும்ங்கிறாங்க. நீங்க 8 மேட்சிங் பண்ணிட்டீங்கன்னா 15 நாளைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து 24-25 லட்சம் ரூபாய் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும்னா, உதாரணமா வந்து 10 மேட்சிங் பண்றீங்கன்னா 4000 × 10 40,000 பிளஸ் ஒரு 30,000 ரூபாய் சேல்ஸ் மாஸ்டருக்கு உள்ளது 70,000 ரூபாய், செகண்ட் 15 நாளைக்கு இன்னொரு 70,000 ரூபாய், 1,40,000 வரைக்கும் 40,000 ஏர்ன் பண்ணலாம். அதை விட அதிகமா உங்களுக்கு மேட்சிங் ஆச்சுன்னா அதை விட அதிகமா இன்கம் வரும், அதை விட கம்மியா மேட்சிங் ஆச்சுன்னா கம்மியா உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அடுத்தது டைமண்ட் மாஸ்டர், சேல்ஸ் மாஸ்டருக்கு மட்டும்தான் நீங்க வால்யூம்ல பண்ணணும். டைமண்ட் மாஸ்டர்ல இருந்து எப்படி அப்படின்னா, உங்க லெஃப்ட் டீம்ல 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள சேல்ஸ் மாஸ்டரா நீங்க கிரியேட் பண்ணணும். ரைட் டீம்ல 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சேல்ஸ் மாஸ்டரா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைமண்ட் மாஸ்டர் ஆயிடுவீங்க. அப்போ உங்களோட இன்கம் 2,5,3,6 லட்சம் ரூபாய் வரைக்கும் டைமண்ட் மாஸ்டர் வாங்குறவங்க இந்தியாவிலே இருக்கிறாங்க. ஸோ டைமண்ட் மாஸ்டர் லெவல். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷேரன் ரோஸ் மாஸ்டர். ஷேரன் ரோஸ் மாஸ்டர் ஆகிறதுக்கு நீங்க டைமண்ட் மாஸ்டர் 2 பேரை லெஃப்ட் டீம்ல கிரியேட் பண்ணணும், 2 பேரை ரைட் டீம்ல கிரியேட் பண்ணணும். அப்ப நீங்க ஷேரன் ரோஸ் மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களுக்கு வந்து 6.5 லட்சத்திலிருந்து 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வரலாம் ஷேரனுக்கு, டிபெண்டிங் ஆன் த வால்யூம். ஜெனரல் கமிஷனும் வரும், மாஸ்டர்ஷிப் போனஸும் வரும், உங்களுக்கு அவ்வளவு வரலாம். அதற்கு அடுத்த 4 மாஸ்டர்ஷிப் நம்ம பார்த்தது சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர், ஷேரன் ரோஸ் மாஸ்டர். அதற்கு அடுத்த 4 மாஸ்டர்ஷிப் லெவலுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 தடவை ஷேரன் ரோஸ் மாஸ்டர் ஆனீங்கன்னா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டார் மாஸ்டர். ஆனால் டைம் லிமிட்டே கிடையாது, அது 3 மாசத்துலயும் முடிக்கலாம், 45 நாள்லயும் முடிக்கலாம், 1 வருஷத்துலயும் முடிக்கலாம். அப்ப ஸ்டார் மாஸ்டர் ஆறதுக்கு அந்த 3 தடவை நீங்க ஷேரன் முடிச்சு
லெஃப்ட் டீம்ல ரெண்டு ஷேரும் ரைட் டீம்ல ரெண்டு ஸ்டாரும் வந்தாச்சுன்னா நீங்க ஸ்டார் மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களோட இன்கம் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 13 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சமும் இருக்கலாம். அதற்கு அடுத்து ராயல் மாஸ்டர், ரெண்டு ஸ்டார் லெப்ட் ரைட் வந்தாச்சுன்னா நீங்க 3 தடவை குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா நீங்க ராயல் மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களோட இன்கம் வந்து 25-30 லாக்ஸ் வந்து இருக்கும். அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ராயல் லெப்ட் ரைட் வந்தாச்சுன்னா நீங்க கிரவுன் மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களோட இன்கம் வந்து 40 லாக்ஸ் 50 லாக்ஸ் வந்து பெர் மந்த் வந்து இன்கம் வந்து இருக்கும். அதற்கு அடுத்த ஹையஸ்ட் ரேங்க் வந்து இம்பீரியல் மாஸ்டர், ஆல்ரெடி 7 பேர் ஆயிருக்கிறாங்க. லெப்ட் டீம்ல 2 பேர், ரைட் டீம்ல 2 பேர் வந்தாச்சுன்னா நீங்க வந்து இம்பீரியல் மாஸ்டர் ஆயிருங்க. உங்களோட மினிமம் இன்கம் வந்து 70 லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 கரோர் வாங்குறவங்க எல்லாம் கம்பெனியில வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஹையர் மாஸ்டர்ஷிப் லெவல், மொத்தம் 7 மாஸ்டர் நான் சொன்ன மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஷிப் லெவலுக்கு கம்பெனி அவார்டு அண்ட் ரிவார்டு வேற கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் மாஸ்டர் லெவல்ல நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே 4 வருஷத்துக்குள்ள இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு மந்த்லி ஆவரேஜ் இன்கம் வந்து 20 லாக்ஸ் நோஷனலா வந்துருது. உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பப்ப நீங்க அச்சீவ் ஆகும்போது அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சேல்ஸ் மாஸ்டர் லெவல்ல உங்களுக்கு இந்தியாவில வந்து 2 ஃபேம் செட்டும் ஒரு ஈவினிங் கேர் செட்டும் கிடைக்குது. அதற்கு அடுத்தது டைமண்ட் மாஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தவிர ஒரு லேப்டாப்பும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஷேரன் ரோஸ் மாஸ்டருக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2 டிக்கெட் பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் போறதுக்கு கிடைக்குது. அது தவிர 120,000 ரூபா கேஷ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு கேஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டார் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 4 டிக்கெட் கொடுக்குறாங்க, 6 லட்சம் ரூபா கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. உங்களோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு 6 லட்சம் ரூபா பிளஸ் 4 டிக்கெட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ராயல் மாஸ்டர். இந்த ராயல் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து உங்களை லைஃப் ஸ்டைல் மாத்திரக்காண்டி ஸ்டெப் எடுக்கிறாங்க. 30 லட்சம் ரூபா நல்ல காருக்கு டவுன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் இஎம்ஐ வந்து 50,000 ரூபா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கொடுத்துட்றாங்க. இது தவிர வந்து என்ன பண்றாங்கன்னா 4 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு டிக்கெட் வந்து 2.5 லட்சம் ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறதுக்கு 4 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர கிரெடிட் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. மாதம் நீங்க செலவழிச்சுக்கலாம் பிசினஸ்க்கு 1,20,000 ரூபா நீங்க ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஆகலைன்னா லேப்ஸ் ஆகி போயிடும். இதுதான் ராயல் மாஸ்டருக்குள்ள பெனிஃபிட். ஸோ நீங்க பெரிய கார் வந்து வாங்கிக்கலாம். அதற்கடுத்து கிரவுன் மாஸ்டர்ல போன உடனே அடுத்த கார் ஃப்ரீயா கார் கொடுத்துறாங்க. 40 லட்சம் ரூபா கார் கொடுத்துறாங்க. இது தவிர 4 டிக்கெட் 10 நாளைக்கு போறதுக்கு. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டுல மாதம் கொடுக்கக்கூடியது வந்து 3 லட்சமா உயர்த்திடுறாங்க. மாதம் வந்து நீங்க பல கண்ட்ரிஸ் போய் நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணலாம். 3 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கேஷ் அவார்டு இப்போ நீங்க வீடு வாங்குறது கொடுக்குறாங்க. 1,80,000 ரூபா கேஷ் அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டாப் மோஸ்ட் ரேங்க்கு இம்பீரியல் மாஸ்டர். இந்த இம்பீரியல் மாஸ்டருக்கு வந்து என்ன கிடைக்கிறாங்கன்னா 4 ஃப்ளைட் டிக்கெட்டு, இது தவிர 50 லட்சம் ரூபா காரு, உங்களுக்கு கிரெடிட் கார்டில் மாதம் 6 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர வந்து ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு ரெண்ட் வந்து 1.5 லட்சம் ரூபா கொடுத்துட்றாங்க. இது தவிர ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு 50,000 ரூபா சேலரி, நீங்கள் டிரைவர் வச்சுக்கலாம், டிரைவருக்கு 50,000 ரூபா சேலரி. நான் சொன்ன மாதிரி 6 லட்சம் ரூபா உங்களுக்கு மாத செலவுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க. டிராவலிங்க்கு பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காண்டி கொடுத்துட்றாங்க. இது தவிர உங்களுக்கு ஸ்டேஜில் வச்சு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேஷ் அவார்டு, 6 கோடி ரூபா கேஷ் அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.16 லட்சம், 1.6 கோடி, 8 கோடியே 16 லட்சம் ரூபா உங்களுக்கு கேஷ் அவார்டு கிடைக்குது. இது தவிர 2 காரு 90 லட்சம், அதே உங்களுக்கு 9 கோடியை தாண்டிட்டு. இது தவிர உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸு, இது தவிர மாதம் 6 லட்சம் ரூபா, அது வந்து இப்போ பெர்மனெண்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து இதை அடையிறதுக்கு கம்பெனி என்ன செய்யறாங்கன்னா எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம இது வந்து எஜுகேஷன் சென்டர்னு பேரு. அவங்களுக்கு எந்த ஒரு ரூபாயும் கொடுக்க வேண்டாம். 6% சேல்ஸ்ல வந்து கமிஷன் வந்து கொடுத்துட்றாங்க. பிவிக்கு இல்லை பிவிக்கு ரீஜனல் செமினார்ஸ் நடக்கும். நம்ம டெய்லி மீட்டிங் வந்து சென்ட்ரல்ல நடக்கும். சக்சஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1 தடவை நடக்கும். குளோபல் செமினார்ஸ் வந்து நமக்கு வந்து யூடியூப்ல வந்து லைவா வரும், நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் ஆகிருங்க. இதான் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சிஸ்டம் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமி இது நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம், 1-day செமினார், சக்சஸ் அகாடமி. ஸோ
2020ல வந்து பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 2000 செமினார்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் நம்ம செமினார்ல நம்ம நேர பார்க்கக்கூடிய காட்சிகள். ஸோ என்னென்ன கம்பெனியில் லான்ச் ஆயிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நம்ம இனிமேல் 40 கண்ட்ரியில லான்ச் ஆக போகுது. ஸோ நம்மளோட யூடியூப் இதெல்லாம் வந்து டைரக்டா வந்து கொரியாலே ஒரு 10 இடத்துல ப்ராட்காஸ்ட் வந்து பண்றாங்க. இதே மாதிரி இந்தியாலையும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ப்ராட்காஸ்ட் பண்றது. ஸோ கம்பெனி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் கான்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டி எக்கச்சக்கம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலே நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக் பார்ட்னர் பத்தி நான் சொன்ன மாதிரி சிஜே டார்சல் லாஜிஸ்டிக் கம்பெனி. ஸோ பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் வந்து இதோட பார்ட்னர்ஸா இதோட கிளையன்ஸா இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட லாஜிஸ்டிக் பார்ட்னர். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்தியாவில் வந்து 1.5 கோடி ரூபா ரெமிட் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்குள்ள ப்ரூஃப் தான் நீங்க வந்து பாக்குறீங்க நீங்க. ஸோ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட டேட்டாஸ் பார்த்துக்கலாம். 1.5 கோடி இங்க இருக்குது, நீங்க பாத்துக்கலாம் நீங்க. ஸோ என்ன அட்ரஸ் இருக்கு உங்களுக்கு வந்து குட்காவ் ஆஃபீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, டெல்லி குட்காவில் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது. ரைட், எஸ், நெக்ஸ்ட் 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 யா 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 ரைட். ஸோ அட்டாமி இஸ் அன் எக்ஸலண்ட் வே டு கிரியேட் வெல்த் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட குளோபல் ஆஃபீஸ், ஒரு அற்புதமான ஒரு ஆஃபீஸ். 2019ல கொரியால வந்து பெஸ்ட் டிசைன் அவார்டு வந்து கிடைச்சது. ஆபீஸ்ல எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள ஸ்டாஃப் வந்து ரெக்ரியேஷனுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஸ்டாஃபுக்கு சேலரி எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு Fortune 500 என்ன பெஸ்ட் சேலரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தான் நமக்கும் இங்கே வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. அட்டாமி ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்குறோம் நம்ம. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம பிரசன்டேஷன் இப்போ வந்து பார்த்தோம். தேங்க்யூ வெரி மச் ரவி. ஸோ பிரசன்டேஷன் எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அட்டாமினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கம்பெனியோட விஷன் தெரியும், ஃபியூச்சர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு தெரியும், ப்ராடக்ட்ஸ் எந்த ரேஞ்சில் ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியும். 50 ப்ராடக்ட் வந்து இன்னொரு 50 ப்ராடக்ட் வரப்போகுது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியாச்சுன்னா எந்த அளவுக்கு எஃபிகசியாக இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டோம். மணி பேக் கேரண்டி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் வந்து இருக்குது. ரிட்டர்ன் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, 1000 பேர்ல 2 பேர் தான் திரும்பவே கொடுக்குறாங்க. பல ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கையில இருக்குது. மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரொம்ப அற்புதமான மார்க்கெட்டிங் பிளான் வந்து 10 கோடி ரூபாய்க்கு அவார்டு ரிவார்டு இருக்கு. மாதம் 1 கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரே ஐடியில 3 ஜெனரேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து இன்கம் இருக்குது. அவார்டு ரிவார்டு கூட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான அவார்டு ரிவார்டு வந்து இருக்குது. தட் இஸ் வாட் அட்டாமி இஸ் ஆல் அபவுட். அட்டாமி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிவிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இப்போதுக்கு இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி நம்ம சக்சஸ் ஆறுறது அப்படின்னா அதிகமான நேரம் நான் எடுக்க விரும்பலை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல், ஒருத்தவங்கள வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படியும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை முடியும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எவ்வளோ பல தடைகளை தாண்டி வந்து பல ஃபெயிலியரை தாண்டி, உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா KFC எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து கலோனல் சாண்டர்ஸ் அப்படிங்கிறத அவர் பேர். 1008 தடவை தோல்வி, 1009வது தடவை 65 வயசுல அவரோட சக்சஸே வந்து வருது. இன்னைக்கு KFC உலகம் பூரா இருக்குது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. இன்னைக்கு US பிரசிடென்ட் ஆகிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஸோ பைடன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 78 வயசுல ஆயிருக்கிறாரு. இன்னொரு 4 வருஷம் இருக்கணும். நீ உலகத்தில் உள்ள பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70+ தான் இருக்குது. CEOஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 60-70 தான் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸே எங்கே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த 50-60, 60-70 அண்ட் 70-80 வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். இதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் தான் வந்து இருக்குது. ஆனா எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பில்கேட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு அமேசானோட ஓனரா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1 எலான் மஸ்க் இருக்காப்ல, எல்லாருமே வந்து பல தோல்விகளை தாண்டி பல சோதனைகளை தாண்டி தான் சக்சஸ் ஆனவங்க. அப்படி ஒரு ஒரு லைஃப தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம தமிழ்ல பேசுறதுனால
தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உதாரணத்தையே சொல்ல விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் திண்டுக்கல். இந்த திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு லேடி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. லீகலா அது தப்பு, அந்த ஊர் வழக்கம் பண்ணி வச்சிடறாங்க. 18 வயசுக்குள்ள 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. கணவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள். அப்ப அந்த கணவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, குடியரசு தின விழா வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சின்ன பொண்ணு குடியரசு தின விழா போய் பார்க்கும்போது அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் பாக்குறப்ப டிஜிபி ஐஜி எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்குன்னு பார்த்து, எங்க நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க யார் அப்படின்னு கேட்டோன்னே, இவங்கெல்லாம் பெரிய கேடர், இவங்கெல்லாம் டிஜிபி, இவங்கெல்லாம் ஐஜி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க எப்படி ஆனாங்க அப்படின்னு கேட்டா, இவங்கெல்லாம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால அப்படி ஆனாங்க அப்படின்னு. ஓ, ஐபிஎஸ் பாஸ் பண்ண அப்படி ஆயிரலாமா அப்படின்னு உடனே, எங்க நானும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணும் அப்படின்னு உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, வேற வேலை இல்லையா சும்மா இருந்து சொல்லுவாங்க. நீ என்ன படிச்சிருக்க, நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் ஆக முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. எட்டாப்புதான் படிச்சிருக்காப்ல. அந்த பொண்ணு பேரு வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா. அப்போ உடனே ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ படிக்கணும்னா படிமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. உடனே பிரைவேட்டா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்றாங்க, பிரைவேட்டா எழுதி பியூசி பாஸ் பண்றாங்க, பிரைவேட்டா எழுதி டிகிரி பாஸ் பண்றாங்க. டிகிரி பாஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். திண்டுக்கல்ல வசதி இல்லை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ சென்னையில வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கோங்க, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்காப்ல, 2 குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்காப்ல, ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஐபிஎஸ் எழுதி முடிக்கிறாங்க, ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றாங்க. ரிசல்ட் வருது. ரிசல்ட்ல என்ன ரிசல்ட் வருதுன்னா ஃபெயில். எப்படி இருக்கும் உணர்வு? தோல்விக்கு அப்புறம் கடுமையா தோண்டு போயிடுறாங்க. ஒரே அழுகழுகையா வருது, என்ன செய்யறேன்னு தெரியல. அப்ப ஹஸ்பண்ட் சொல்றாரு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு பரவாயில்ல. ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்றாங்க, இன்னும் கடுமையா உழைக்கிறாங்க, கடுமையா படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட் வருது, பேப்பர்ல நம்பர் இல்லை, ப்ரிலிமினரி அவுட். தேர்ட் டைம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு 2 பேர் சேர்ந்து எடுக்கிறாங்க. 3வது தடவை உயிரை கொடுத்து படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சு 3வது தடவை எழுதுறாங்க, ரிசல்ட் வருது. தேர்ட் டைம் ஆல்சோ ஃபெயில், ப்ரிலிமினரி ஃபெயில். ஸோ இதுக்கு மேல நம்ம வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராப்புல ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு, நீ கஷ்டப்பட்டது போதுமா, நீ வந்துருமா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், வேண்டாம், நீ பண்ணது பண்ணிட்ட, முயற்சி பண்ணிட்டு இல்ல போதும் அப்படிங்கிறாப்புல. அப்பதான் அந்த லேடிக்கு வந்து அவங்களுக்கு ஒண்ணு வருது, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் ட்ரை பண்றேனே, இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு உடனே, சரி உனக்கு அந்த அளவு மனதைரியம் தான், நீ அழாத, நீ அழுறத பார்த்தாலே கஷ்டமா இருக்குது, பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொன்னோடனே 4வது தடவை ப்ரிப்பேர் பண்றாங்க. நடக்குமா நடக்காதா அதை பத்தி எதுவுமே கவலைப்படல. கடுமையா உழைக்கிறாங்கள, கடுமையா ப்ரிப்பேர் பண்றாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, ரிசல்ட்டுக்காண்டி அதே மாதிரி வெயிட் பண்றாங்க, ஒரே பதட்டம், யோசிக்கிறாங்க. ரிசல்ட் வருது, பேப்பர் எடுத்து பாக்குறாங்க, நம்பர் இருக்கு, ப்ரிலிமினரி பாஸ் முடிச்ச உடனே ஃபைனல் போகணும், ஃபைனல்லையும் பாஸ், இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூலையும் பாஸ். அம்பிகா ஐபிஎஸ். போஸ்டிங் எங்க வருதுன்னா மும்பை. மும்பையில போஸ்ட் பண்றாங்க. மும்பையில பிரச்சனைகள் நிகழ்ந்த பகுதியில் டான்ஸ் உள்ள இடத்துல போஸ்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் அவார்டு வாங்குறாங்க, பெஸ்ட் மகாராஷ்டிரியன் ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க, அம்பிகா கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிசிபியா இருக்காங்க, டெப்டி கமிஷனர் போலீஸ் வந்து மும்பை நார்த் 4th டிவிஷன்ல வந்து இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஏழை குடும்பம், 14 வயசுல கல்யாணம், 2 குழந்தை, ஹஸ்பண்ட் வந்து கான்ஸ்டபிள். இதெல்லாம் எதை நோக்கி இருக்குது? எதுவுமே நடக்காது, எனக்கு வாட்சது இதுதான், அடுத்த பிறையில பாத்துக்கலாம், நிறைய பேர் சொல்றது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப்னு நினைக்கிறது. ஆனா அவங்க அப்படி நினைக்கல,
முயற்சி பண்ணா என்ன தப்பு, பண்ணித்தான் பார்ப்பவன், நம்மளால முடியும்னு நினைப்பமே, நினைக்கிறதுல ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டோமே அப்படின்னு எடுக்கிற முயற்சி முதல் இரண்டாவது மூன்று முறை தோல்வியான போதும் அவங்க வந்து மறுபடியும் போராட போய் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியா வந்து மகாராஷ்டிரால வந்து பெஸ்ட் ஒரு அவார்டை வந்து வாங்கி திண்டுக்கல்ல உள்ள ஒரு பொண்ணு அங்க வந்து ஒரு பெரிய ஒரு டிசிபியா வந்து இருக்கிறாப்புல மிகப்பெரிய ஒரு உயரமான இடத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாரு. சோ வாழ்க்கையில எதையுமே வந்து தோல்வி என்பது நிரந்தரம் கிடையவே கிடையாதுங்க. எப்படி லைஃப் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, அந்த மைதானத்துல விளையாடும் போது நீங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னால ஸ்டம்பே இல்லை. என்னோட கேள்வி வந்து நீங்க எப்படியா அவுட் ஆக முடியுமா, அவுட் ஆவீங்களா? ஸ்டம்பே இல்லைன்னா ஆக மாட்டீங்க, கேட்ச் பிடிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, பால் மட்டும் ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருக்காரு, உங்க வேலை என்ன? பேட்டை வீசுங்க, மட்டையை வீசுங்க, பால் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா படாட்டி நீங்க அவுட் ஆக மாட்டீங்க, ஆனா சரியான இடத்துல பட்டு என்ன அதோட ரிசல்ட் என்ன இருக்கும், நாலு இருக்கலாம் இல்லாட்டி ஆறாக மாறலாம். எப்ப நீங்க அவுட் ஆவீங்க? என்னைக்கு நீங்க முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அந்த மைதானத்தை விட்டு வெளியில போறீங்களோ, வாழ்க்கையின் மைதானத்தை விட்டு வெளியில போறீங்களோ, அன்னைக்குதான் உங்களுக்கு ஃபெயிலியருங்கிறது நிரந்தரமா ஆகுது. சோ தேர் இஸ் அ சே, நோபடி கேன் டிஃபீட் யூ, ஓன்லி யூ கேன் டிஃபீட் யுவர் செல்ஃப். என்னைக்கு டேட்ல நீங்க டிசைட் பண்றீங்க நான் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேனோ, அன்னைக்கு இதே வந்து நீங்க தான் உங்களை தோக்கடிக்க போறீங்க, யாரும் உங்களை தோக்கடிக்க முடியாது. சோ கண்ணுக்கு முன்னால இன்னைக்கு நான் சொன்ன உதாரணம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் இன்னைக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை, ஆஸ்திரேலியால போய் ஒன் டே T20 டெஸ்ட் மூணுலயுமே விளையாண்ட முத ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு. முத டெஸ்ட் சீரீஸ்லயும் T20 சீரீஸ்லயும் ஒன் டே சீரீஸ்லயும் செலெக்ஷனே ஆகல. தற்சமயம் ஒரு லீடருக்கு வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து இன்ஜுரி வந்துருது, அந்த சமயத்துல உள்ள போறாரு, சான்ஸ் கிடைச்சோட பெர்ஃபார்ம் பண்ணி வந்துடுறாரு. அதுமே ரிஷப் பந்த் தோனியோட ரெக்கார்டை பீட் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் 1000 அடிச்சிடுறாரு. டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு உலகத்திலே வந்து எல்லா கண்ட்ரில உள்ள கிரிக்கெட்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஒரு ஆட்டிடியூடு, ஒரு ஃபியர்லெஸ் ஆட்டிடியூடு. இந்த மாதிரி நாங்க பார்த்ததே கிடையாது எவ்வளவோ, விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், பும்ரா கிடையாது, நேம் எனிபடி, அஸ்வின் கிடையாது, ஜடேஜா கிடையாது. கடைசி டெஸ்ட் கடைசி நாள் டிரா காண்டி விளையாடல, தட் ஆட்டிடியூட், வின்னிங் ஆட்டிடியூட், ஒரு பெரிய ஒரு சரித்திர சாதனை வந்து இந்திய டீம் வந்து புரியுறாங்க. அப்ப கேக்குறாப்ல என்ன கேக்குறாப்லன்னா, ரிஷப் பந்த் எப்படி உங்களால இது சாதிக்க முடிஞ்சதுன்னு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நான் 100% கொடுக்கல, 100% கொடுத்தா முடியாது, 200% நான் வந்து கொடுத்தேன். ஆனா 200% வந்து நான் வந்து ரன் ஸ்கோர் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணல, அந்த ப்ராசஸ் இருக்குல்ல என்னோட ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா யாரும் ஒரு நாள்ல ஜெயிக்க முடியாது, ஒரு டெண்டுல்கர் ஒரே நாள்ல உருவாயிரல, விராட் கோலி ஒரே நாள்ல உருவாயிரல, விஸ்வநாதன் ஆனந்த் ஒரே நாள்ல உருவாயிரல. ப்ராசஸ், ஒரு 5 வருடம், 8 வருடம், 10 வருடம், 20 வருடம். உசைன் போல்ட் எடுத்துக்கோங்க, ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் தி வேர்ல்டு, அவர் பாத்தீங்கன்னா 20 வருஷமா பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா அவர் ஒலிம்பிக்ஸ்ல மொத்தம் 3 ஒலிம்பிக்ஸ்லயும் ஓடின ஓட்டத்தோட செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 119 செகண்ட்ஸ் தான் ஓடி இருக்கிறாரு. சம்பாதிச்ச தொகை வந்து எவ்வளவு தெரியுமா, 119 மில்லியன். அப்ப ஒரு செகண்டுக்கு 1 மில்லியன் ஏர்ன் பண்ணிருக்காரு. ஆனா அதை ஏர்ன் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ் டைம் வந்து 20 இயர்ஸ் பிராக்டிஸ். அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான், 8 வயசுல மியூசிக் ஃபீல்ட்ல வந்து 42வது வயசுல ஆஸ்கார் ஜெயிக்கிறாரு. அப்ப 24 வயசுலே ரோஜா வந்துட்டு, அதுக்கு பிறகு 18 வருஷம் ஆயிருக்கு. இவங்க தான் வந்து டாப் லெவல்ல அச்சீவ் பண்றது. இன்னைக்கு இம்பீரியல் மாஸ்டர் வந்தவங்க ஒரு நாள்ல அச்சீவ் பண்ணல, பல வருடங்கள்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு ரோடு ரெடி ஆயிட்டு, அவங்களுக்கு எல்லாம் வந்து ரோடு ரெடி இல்ல, கம்பெனி புதுசு. நம்ம சிஇஓ சொல்லும் போது அவருக்கே கார் கிடையாது, பழைய கார் தான் வச்சிருக்கிறாரு, கேரேஜ்ல தான் ஆபீஸ் இருக்கு, யாருமே அவரை நம்பி இருக்க மாட்டாங்க,
அதான் அட்டாமியா இருந்தது. ஆனா அட்டாமி இன்னைக்கு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வேர்ல்ட்ல பெஸ்ட் பார்ட்னர்ஸ் நமக்கு வந்துட்டாங்க. விஷன் விஷனரி சிஇஓ இருக்காரு, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியாச்சு. 17 கண்ட்ரில மட்டும் டாப் 10 குள்ள வந்துட்டோம். இன்னொரு 3 வருஷத்துல நம்பர் 1 வர போறோம். நம்பர் 1-10 நம்ம ப்ராடக்ட் தான் இருக்க போகுது. ஹையஸ்ட் செல்லிங் எல்லாமே அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் பிரைஸ். மத்த ஈக்குவல் ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் கம்மியா தான் இருக்க போகுது. உலகம் எங்கும் பிசினஸ் பண்ணலாம். இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கையில கிடைக்கும் போது இங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விடாமுயற்சி, கைசன், கண்டினியூஸ் எஃபர்ட், ரெகுலரா மீட்டிங் அட்டன் பண்ணணும், ரெகுலரா ட்ரைனிங் வரணும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, பில்ட் பீப்புள், பீப்புள் வில் பில்ட் பிசினஸ். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரெண்டு கிரவுண்ட் மாஸ்டர், லெப்ட் டீம் அண்ட் ரைட் டீம். அது வர வரைக்கும் விடாதீங்க. ஒருத்தர் இருந்தா கூட போதும், லெப்ட்ல ஒருத்தர் நான் இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும், ரைட்ல ஒருத்தர் நான் இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. என் டீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் லெப்ட் டீம்ல, 5 பேர் ரைட் டீம்ல, இம்பீரியல் மாஸ்டர் வரைக்கும் நான் விட போறது இல்லைங்கிறவங்க வந்துட்டாங்க. ஆனா நம்ம சீக்கிரம் ஆகணும்னா ஸ்பீடப் பண்ணணும். அந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 100% உங்களுக்கு வந்து ஃபிளாரப் ஆயிரும். எப்படி வந்து ஃபிளைட் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால ரன்வேல வந்து ஸ்பீடை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பீடு அதிகமாக அதிகமாக 100% த்ராட்டில் கொடுத்த பிறகு, டேக் ஆஃப் ஆன பிறகு, இன் அ மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ் நம்ம எங்க இருப்போம், 34,000 feet ஹைட்ல வந்து இருப்போம். அதுதான் அந்த பிசினஸும். நீங்க பண்ண வேண்டிய இந்த ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதற்கு அடுத்தது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருங்க. கம்பெனி இப்பதான் வந்திருக்காங்க, கம்பெனிக்கு டீத்திங் ப்ராப்ளம் இருந்தது, டெலிவரி சரியா வரல, 2 மாதத்துல பல பிரச்சனைகளை வந்து கம்பெனி இருந்தது, லாக்டவுன், அங்க ஃபார்மர் ஸ்ட்ரைக்னால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்ப ஒன்னொன்னா சால்வ் பண்ணி 90% சால்வ்டு. இன்னும் ப்ராப்ளம் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. ப்ராப்ளம் இல்லாம லைஃபும் கிடையாது, பிசினஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ப்ராப்ளம் மட்டும் நினைச்சவங்க, போக்கஸ் பண்ணவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதே கிடையாது. ப்ராகிரஸ் மட்டும் நினைச்சு போக்கஸ் பண்ணவங்க ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிருங்க. ஸோ கம்பெனி வந்து 100% இந்தியால சக்சஸ் ஆகி நம்பர் 1 வந்து வரப்போறாங்க. தெர் ஆர் 3 டைப் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். சம் பீப்புள் வில் வாட்ச் திங்ஸ் ஹேப்பனிங். அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு முன்னால சக்சஸ் ஆகிறவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 2, சம் பீப்புள் மேக் திங்ஸ் ஹேப்பனிங். யாரெல்லாம் கமிட்டடா டிசிப்ளின்டா டெய்லி பிசினஸ் பண்றாங்களோ, கண்டினியூஸா பிசினஸ் பண்றாங்களோ, கண்டிப்பாக சேல்ஸ் மாஸ்டர் ஆவாங்க, கண்டிப்பாக டைமண்ட் ஆவாங்க, ஷேரோன் ஆவாங்க, ஸ்டார் ஆவாங்க, ராயல் ஆவாங்க, கிரவுன் ஆவாங்க, இம்பீரியல் மாஸ்டர் ஆவாங்க. கண்டிப்பா 4 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா முடியும். ஏன்னா கம்பெனி இன்னைக்கு மெச்சூர்டு கம்பெனி, பெரிய பிராண்டு. ஜப்பான்ல வந்து என் ஃப்ரெண்டு தத்தான் இருக்கிறாரு, அவர் அரோமா தெரப்பி போறாரு, பார்த்தா நம்ம ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அரோமா தெரப்பியில. ஸோ எல்லா இடத்துலையும் அட்டாமி இருக்கு, அதனால தான் நம்பர் 1 ஜப்பான்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹைட்ரோ பிரைட்டனிங் பயங்கர ஹிட், டூத் பேஸ்ட் பயங்கர ஹிட், அது மாதிரி ஹேர் டானிக் பயங்கர ஹிட். ஒவ்வொரு ப்ராடக்டும் ஹிட் ஆகி வரும்போது உங்களுக்கு இன்னும் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வரல, அது வந்து ஹெமோஹிம்லாம் வந்துச்சுன்னா சேல்ஸ் வில் மல்டிப்ளை லைக் எனிதிங். அந்த மொமெண்டம்ல ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் கம்பெனியோட அலைன்ட் ஆகி இருக்கிறோமோ, அட்டாமி தான் என்னோட லைஃப், அட்டாமில நான் நம்பர் 1 வரணும், அட்டாமில நான் பெரிய அளவு ஜெயிக்கணும், இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும், நம்ம டீம்ல இம்பீரியல் மாஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கண்டிப்பாக பெரிய வெற்றியை, அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க டீம்லயும், நம்ம டீம்ல 10,000 ஃபேமிலிக்கு லைஃப் கொடுக்கலாங்க. வேற எந்த பிசினஸ்லயும் எந்த ஒரு வேலையிலையும் பண்ண முடியாது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பில்ட் பீப்புள், பீப்புள் வில் பில்ட் பிசினஸ். நம்ம கீழே டீம் கிரியேட் பண்ணா ஒரு இம்பீரியல் மாஸ்டர் லெப்ட் டீம்லயே ரைட் டீம்லயே வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 2 கிரவுன் லெப்ட்லயும் ரைட்லயும் கிடைச்சிருவாங்க. நம்ம இம்பீரியல் மாஸ்டர் அவங்க ஆறதுக்கு முன்னாலே வந்துடலாம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் பீப்புள், புட் த பீப்புள் இன் த ஃப்ரண்ட், மணி வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. இஃப் யூ ஆர் புட்டிங் த மணி இன் த ஃப்ரண்ட், ஒன் டே த பீப்புள் வில் கோ, த மணி வில் ஆல்சோ கோ. ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முடியும் என்று நம்புங்கள். தமிழ்நாடு நான் ஏன் ஸ்பெஷலா சொல்றேன்னா, இன்னைக்கு இந்தியாவில வந்து வெறும் 10% தான் சவுத் இந்தியாவில உள்ளவங்க அட்டாமில இருக்காங்க. 90% பீப்புள் வந்து ஈஸ்ட், நார்த், நார்த் அண்ட் வெஸ்ட்ல உள்ளவங்க இருக்காங்க. மார்க்கெட் இப்பதான் ஓபன் ஆகுது, நிறைய லீடர்ஸ் 3 மாசம் 6 மாசத்துல எல்லாம் உள்ள வருவாங்க. அவங்க எல்லாரும் யார் டீமுக்கு வருவாங்க, யாரெல்லாம் ரெகுலரா மீட்டிங் பண்றாங்களோ, ட்ரைனிங் பண்றாங்களோ, செமினார் பண்றாங்களோ,
டெய்லி பிசினஸ் பண்றாங்களோ அவங்க டீமுக்கு வந்துருவாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மீட்டிங்க்கு ரெகுலரா இன்வைட் பண்ணியாச்சுன்னா உங்க சக்சஸ் என்ஷோர்டு, 10 கோடி ரூபாய் என்ஷோர்டு, மாதம் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறது நிச்சயம். விடாமுயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஒரு கிரவுண்ட் மாஸ்டர், லாண்ட்ரியில கடையில ஒர்க் பண்ணவங்க, எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சவங்க இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களோ, எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு மாதம் 70 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களோ, எப்படி ஒரு லேடி கேன்சர் வந்து ஹெமோயும் சாப்பிட்டு அதனால வந்து கியூர் ஆகி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு இம்பீரியல் மாஸ்டரா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளோட சக்சஸ் வந்து நம்ம கையில இருக்குது. இந்த ப்ராசஸ் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலரா பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட்.